வெல்கம் டு டைகர் கிரீம்ஸ். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு புதுவிதமான கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் நம்ம ராமேஸ்வரத்தில். அதுதான் பாம்பன் பாலம் வெர்ஷன் 2. அதாவது இந்த புதிய பாலத்துக்கும் பழைய பாலத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, இந்த புதிய பாலத்தோட சிறப்பம்சம் என்னன்றதை நம்ம வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இது அறிந்து கொள்வோம் வித் சரத். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பிரிட்டிஷ் பீரியடில் கட்டப்பட்டது தான் இந்த பாம்பன் பாலம். இது ராமேஸ்வரத்தையும் மண்டபத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்குது. இதோட தொலைவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர். இந்த பாலம் கிட்டத்தட்ட 105 வயசை நெருங்கிடுச்சு. இந்த சுச்சுவேஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட் லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புதுசாக ஒரு பாம்பன் பாலத்தை பில்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்காக லாஸ்ட் இயரே அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் அதுக்கு வந்து பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 250 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. லாஸ்ட் இயர் மார்ச் மாதமே முத தூண்கான பணி முடிச்சுட்டாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 8 தூணோட வேலையை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க. இதுக்கு நடுவில் கொரோனாவோட தாக்கம் அதிகமானதால அந்த ஒர்க்கை வந்து அப்படியே விட்டுட்டு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்லாம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் திரும்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒர்க் வந்து முழு மீச்சோட நாங்கள் ஜூலை 2021 முடிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. பழைய பாலத்துக்கும் புதிய பாலத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை பார்ப்போம். அதாவது பழைய பாலம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து இந்த எஜ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், இந்த சென்டர் மட்டும் அழகாக இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இது மூலயமா கப்பல் ரொம்ப ஈஸியாக இந்த பக்கம் போயிட்டு இருந்தது. புதிய பாலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக வெர்டிக்கல் லிஃப்டிங் அப்படிங்கிற டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா, இந்த பிரிட்ஜ் ஃபுல்லாகவே 70 அடி உயரத்துக்கு மேலே போயிடும். ஸோ கப்பல்ஸ் வந்து இன்னும் ஃப்ரீயாகவே உள்ளே போகும். பழைய பாம்பன் பாலமே ஒரு அதிசயமாகவும் ஒரு சுற்றுலாத்தலமாகவும் இருக்கிற பட்சத்தில் ஒரு புதிய பாம்பன் பாலம் கட்டுறதுக்கான தேவை என்ன? முதற் காரணம் இந்த பாலத்தோட வயது. அதாவது இந்த பாலம் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 105 வயசை நெருங்கிடுச்சு. இதை இதுக்கு மேலேயும் பயன்படுத்துறதுன்றது வந்து சேஃப்டி இஷ்யூஸ் வரக்கூடிய ஒரு காரணத்தினால இதை வந்து பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் காஸ்ட். இந்த பாலம் முழுக்க முழுக்க இரும்பால் உருவாக்கப்பட்டிருக்கு. இது கடல் பரப்பில் அமைஞ்சிருக்கு. ஸோ அங்கிருந்து வீசக்கூடிய உப்பு காத்து என்ன பண்ணணும்னா, இந்த இரும்போட அரிப்புத்தன்மையை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. 3வது காரணம் மேனுவல் ஓப்பனிங். அதாவது இந்த பாலத்தோட 2 எட்ஜ்லேயுமே புள்ளீஸ் இருக்கும். அந்த புள்ளீஸை ஒரு 4-10 பேர் சேர்ந்து மேனுவலாக சுற்றினா மட்டும்தான் இந்த பாலம் ஓப்பன் ஆகும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த புது பாலத்தில் வெர்டிக்கல் லிஃப்டிங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புதிய பாம்பன் பாலம் டூரிஸ்ட்டை கண்டிப்பாக இருக்குன்றதில் சந்தேகமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பிளேஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.